இலங்கைக்கு உதவும் விடயத்தில் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட தயாரான தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு ஆதரவளிக்கும் இந்தியாவின் பெரும் முயற்சிகளை பாராட்டியுள்ள அவர், இலங்கை தற்போதைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு உதவுவதற்காக இந்தியா சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு சீனா தயாரெனவும் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் இந்தியாவில் பெரும் முயற்சிகளை நாங்கள் கவனத்தில் எடுத்துள்ளோம், நாங்கள் அதனை அங்கீகரித்துள்ளோம். நெருக்கடியில் சிக்கொண்டுள்ள இலங்கை உட்பட ஏனைய நாடுகள் அந்த நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு உதவுவதற்கு சர்வதேச சமூகம் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் இந்துவர, செயலாளர் தாமிக விமலரத்ன உட்பட அதன் உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் 14 நாட்களுக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேபோல நேற்று நள்ளிரவு முதல் மின்சார விநியோகம் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்ட போதிலும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் பல்வேறு விடயங்களை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டது. எனினும் ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையை அடுத்து குறித்த பணிப்புறக்கணிப்பு தற்காலிகமாக கைவிடப்பட்டது. பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.